உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 22/4/2021, அதாவது ஏப்ரல் மாதம் 22 2021 வருடம். இப்பொழுது நேரம் அதிகாலை 1 மணி ஆகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசரண மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அது மட்டுமல்லாது, நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களில் பெங்களூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. ஆக மொத்தத்தில் நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தினுடைய மேற்குவல் மாவட்டங்களினுடைய சில இடங்களில், இவை தவிர்த்து தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்றைய மாலை நேரத்திலே பார்த்திங்கனாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரளவு குறிப்பிட்டு கூறும்படியான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது என்னால் தெரிந்து கொள்ள இயன்றது. மாலை நேரத்தில் செயற்கைக்கோள் படங்களை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கையில் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் அங்குமிங்குமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. இன்னும் சொல்லப்போனால் பிற்பகல் நேர குரல் பதிவை நேற்று நான் பதிவு செய்து கொண்டிருக்கையிலேயே அந்த ஒட்டப்பிடாரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், கோவில்பட்டி விளாத்திக்குளம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடங்கள் என அங்குமிங்குமாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்ததையும் என்னால் தெரிந்து கொள்ள இயன்றது. இவை தவிர்த்து அங்குமிங்குமாக ஒரு சில இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது. நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. ஒரு தரமான சிறப்பான சம்பவம் இனி என்று அரங்கேறும் என்பதை போன்ற ஒரு கேள்வியை முன்வைப்பீர்களேயானால் அது வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். 23/4/2021 ஆகிய நாளை பார்த்தீர்களேயானால் வெப்பசலன மழை ஓரளவுக்கு உள் மாவட்டங்களில் பரவலாக பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மேற்கு உள் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் நிறைய இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. சேலம் மாவட்டத்தை இந்த காலகட்டத்தில் நம்மளால் தவிர்த்து விடவே முடியாது. நான் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மழை வாய்ப்புகள் எல்லாம் 23/4/2021 ஆகிய நாளைக்கானது, இன்றைக்கானது கிடையாது. இன்றைக்கு தேதி 22/4/2021. இன்றைக்கு பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் வழக்கம் போலவே மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், கர்நாடக மாநில தெற்கு பகுதிகள் அதாவது மைசூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், பெங்களூர் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் தருமபுரி மாவட்டத்தினுடைய சில இடங்கள், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள், குறிப்பாக கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள், ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், நீலகிரி மாவட்ட பகுதிகள், கோவை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள் என தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மேற்கு மாவட்ட பகுதிகளில் அங்குமிங்குமாக மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மேற்கு உள் மாவட்ட பகுதிகளிலும் அங்குமிங்குமாக சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகலாம், அதாவது 22/4/2021 ஆகிய இன்று. இப்பொழுது நாளை, அதாவது 23/4/2021 ஆகிய நாளை இன்றுடன் ஒப்பிடுகையில் அல்லது கடந்த 2-3 நாட்களுடன் ஒப்பிடுகையில் மழையின் அளவு சற்று அதிகரித்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. உள் மாவட்ட பகுதிகளில், குறிப்பாக அந்த மேற்கு உள் மாவட்ட பகுதிகளிலெல்லாம் சில இடங்களில், நிறைய இடங்களில் இடியுடன் கூடிய மழை வந்து பதிவாகலாம். அதாவது இப்பொழுது பார்த்தீர்களேயானால் மிகவும் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஒன்று அல்லது இரண்டு இடங்களில் தான் மேற்கு உள் மாவட்டங்களிலே பார்த்தீங்கன்னாக்கா இன்று மழை பதிவாகி இருக்கிறது. 23/4/2021 ஆகிய நாளைய நிலவரத்தை பார்த்தீர்களேயானால் மேற்கு உள் மாவட்டங்களிலேயே சில இடங்களில் குறிப்பிட்டு கூறும்படியான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மேற்கு மாவட்ட பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகும். இவை தவிர்த்து நாமக்கல் மாவட்ட பகுதிகள், திருச்சி மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் என கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு மழை எப்படி பதிவானதோ அந்த மாதிரியான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வடவுள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். குறிப்பாக வேலூர் மாவட்ட பகுதிகள், இது தமிழகத்தினுடைய வடக்கு மாவட்டம், அதேபோல் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நாளை அதே போல் பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழை பதிவாகலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள், கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு
பகுதிகளிலும் வெப்பசலன மழை. 23/4/2021 ஆகிய நாளை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தென்னூல் மாவட்டங்களிலும் மதுரை மாவட்ட பகுதிகளில் வெப்பசலன மழை பதிவாகலாம். அதேபோல் விருதுநகர் மாவட்ட பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகும். தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளிலும் வெப்பசலன மழை நாளை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவிலும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது வேறு சில தகவல்களையும் உங்களுடன் இணைத்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொளியில் நான் பதிவிடாத சில தகவல்களையும் உங்களுக்கு பிற்பகல் நேர குரல் பதிவில் நான் பதிவு செய்கிறேன். நாளைய மழை வாய்ப்புகள் தொடர்பாக அதன் பிறகும் பார்த்தீர்களேயானால், அதாவது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பார்த்தீர்களேயானால், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட பகுதிகள், மேற்கு உள் மாவட்ட பகுதிகளில் அங்குமிங்குமாக மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கும். எப்படியானாலும் அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய மே மாதத்தில் சில நாட்களில் நம்ம தரமான சிறப்பான சம்பவங்களை எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, மாற்று கருத்துக்களும் கிடையாது. மே மாதத்திலையும் வெப்பசலன மழை தமிழகத்திற்கு கை கொடுக்கும் என்பதிலும் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், 2-3 மாதங்களுக்கு முன்பிலிருந்தே நான் கூறி வருகிறேன். இயல்பான தேதியில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இயல்புக்கு முன்பாக தொடங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இயல்புக்கு முன்பு என்றால் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக, இப்பொழுது ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழையானது மே மாத இறுதியிலேயே ஒரு 28-29 தேதிகளின் வாக்கில் தொடங்கினாலேயே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நாட்டில் பதிவாகக்கூடிய மழை அளவும் இந்த ஆண்டு வந்து இயல்பாக இருக்கும் என்பதை போல நாம் நம்பலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது தொடர்பாக சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி அது இயல்பாக பதிவாகிற பட்சத்தில், தொடர்ச்சியாக இயல்பாக பதிவாகி கொண்டிருக்கிறது என்று தான் நாம் கூற வேண்டும். ஏனென்றால் நமக்கு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நமக்கு சாதகமாக தென்மேற்கு பருவமழை அமைந்திருக்கிறது. அதாவது தென்மேற்கு பருவமழைங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறலாம். தமிழகத்தினுடைய உட்பகுதிகளை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே கூறியிருந்ததைப் போலவே மேற்கு திசை காற்றின் வீரியம் குறைந்திருக்கக்கூடிய தருணங்களில், அதாவது தென்மேற்கு பருவமழையின் வீரியம் குறைந்திருக்கக்கூடிய தருணங்களில், உள் மாவட்டங்களில், கடலோர மாவட்டங்களில் வெப்பசலன மழை அவ்வப்பொழுது பதிவாகும். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதில் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது என்கிற பட்சத்தில் நமது அறிவு பசி சேனலில் நான் மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கேன். பருவமழைனா என்ன, வெப்பசலன மழைனா என்ன, தென்மேற்கு பருவமழைனா என்ன, வடகிழக்கு பருவமழைனா என்ன, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் ரொம்ப விரிவாகவே அதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த தகவல்கள் அல்லது அந்த காணொலிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் தெள்ள தெளிவாக புரிய வரும். அப்படி உங்களுக்கு இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் விதமாக காணொலிகளை பதிவு பண்ணுறதற்கு முயற்சி பண்ணுறேன். இது அடுத்து வரக்கூடிய காலங்களில் நாம் செய்ய இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை போல எடுத்துக்கொள்ளலாம். இப்போதைக்கு இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் வழக்கம் போலவே மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட பகுதிகளில் அங்குமிங்குமாக சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து நான் பார்த்தோமையானால் பெங்களூர் சுற்று வட்டார பகுதிகள், மைசூர் சுற்று வட்டார பகுதிகள், பெங்களூரின் புறநகர் பகுதிகள் உட்பட தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகும். தமிழகத்திலும் பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தமிழக எல்லைப் பகுதிகள், அதாவது ஓசூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், தருமபுரி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம் அடுத்த 24 மணி நேரத்தில். ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து நீலகிரி மாவட்ட பகுதிகள், கோவை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகலாம். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழக்கம் போல நான் பிற்பகல் நேரத்தில் உங்களிடம் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். இவை மட்டுமல்லாது நாளை 23/4/2021 ஆகிய நாளை தமிழகத்தில் மழையின் அளவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. அதாவது கடந்த 2-3 நாட்களுடன் ஒப்பிடுகையில் அதற்கு முந்தைய தினங்களில் எப்படி இருந்ததோ, அதாவது கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே போன்ற ஒரு மழை மேற்கு உள் மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்களில், அதே போல் உள் மாவட்ட பகுதிகளில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தென் உள் மாவட்டங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகும். இது தொடர்பாக சில விஷயங்களை நான் உங்களிடம் முன்பாக கூறியிருந்ததைப் போலவே அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போதைக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொளியை லைக் செய்து கொள்ளுங்கள்.
உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மான் இமானுவேல். நன்றி, வணக்கம்.